நிறைய டயபெட்டிக் பேஷண்ட்டை பார்த்துட்டு இருக்கேன். எனக்கு முன்பாக மூன்று சுவை, இனிப்பு சுவை காணப்படுது. ஸோ எல்லாருக்குமே ஸ்வீட் பிடிக்கும். நான் எதை சூஸ் பண்ணுவேன், இதை சூஸ் பண்ணுவேன். ஸோ பாம் ஜாக்கரி கருப்பட்டி அவ்வளோ அயன் காணப்படுது. ஸோ இதை தான் நான் சூஸ் பண்ணுறேன். உங்களுக்கு இதை சஜஸ்ட் பண்ணவும் நான் செய்கிறேன். இதில் நமக்கு தேவையான கால்சியம், பாஸ்பரஸ், அதே போல் சில அயன் இதில் காணப்படுது. லோ கிளைசிமிக் இண்டெக்ஸோ தாராளமாக அனைவருமே பயன்படுத்தலாம். குழந்தைங்களுக்கும் இதை பயன்படுத்துங்க. ட்ரெடிஷ்னல் பாம் ஜாக்கரி கருப்பட்டி இல்லையா, ஸோ இதை பயன்படுத்திட்டு வரலாம். டயபெட்டிக் பேஷண்ட் உபயோகப்படுத்த வேண்டுமா அப்படிங்கிறது உங்களுடைய HbA1c லெவலை பொறுத்து. HbA1c 7 இங்கே தாராளமாக கருப்பட்டி பயன்படுத்திட்டு வரலாம். ஏன்னா இது வந்து இன்சுலினுடைய செக்ரிஷனை எந்த விதத்திலையும் பாதிப்பை ஏற்படுத்தாது. அவர் ட்ரெடிஷ்னல். ஸோ இதிலே நீங்கள் டீ, காஃபி, பாயாசம் எல்லாம் சாப்பிட்டுக்கலாம். இது இல்லை, அடுத்து என்னோட சாய்ஸ் கரும்பு வெள்ளம் இல்லையா. ஸோ ரெண்டு வகையான சுகர் இருக்குது, ரெண்டும் சேம் தான், ரெண்டுமே கரும்புலேருந்து வரக்கூடியது, இன்வெர்ட் சுகர் தான். பட் இதில் வந்து பார்த்தீங்கன்னு கேட்டால் மொலாசஸ் இருக்குது. இது மொலாசஸை எடுத்துட்டாங்க. மொலாசஸை எடுத்துட்டு குவான்டிட்டி கூட்டுறதுக்காகவும் சில வகையான சிந்தட்டிக் சேர்த்ததுனால பளிச்சென்று வெள்ளை. ஸோ பளிச்சான வெள்ளை வேண்டவே வேண்டாம், எனக்கு வேண்டாம், என்னுடைய சந்ததிக்கு வேண்டாம், நம்முடைய சொசைட்டிக்கும் வேண்டாம். ஸோ இது பாம் சுகர். இதை நீங்கள் பயன்படுத்திட்டு வரலாம். கிளைசிமிட்டஸ் மிக குறைவு. ஸோ இதை கம்பேர் பண்ணுறதுல இது கிளைசிமிட்டஸ் அதிகம்தான். இதுக்கும் இதுக்கும் பெரிய நியூட்ரிஷன் டிஃப்ரென்ஸ் கிடையாது. ஆனால் இதில் வந்து இந்த ப்ரௌன் கலர் இருக்கிறதுனால இதில் சில வகையான மொலாசிஸ் இருக்குது. ஸோ அதனால் இதையும் பயன்படுத்திட்டு வரலாம். இதுதான் என்னுடைய ஆப்ஷன்.